நிறைந்த ஆவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். நண்பர்களே, ஒரு கவிதையோடு இந்த மாலை பொழுதை துவக்கலாம். கவிதையை எழுதியது யார் என்பதை முதலில் சொல்லிவிடுகிறேன், பிறகு கவிதையை சொல்கிறேன். தனக்குள்ளே ஊறிய தமிழ் மொழியின் காதல் காரணமாக தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்றுதான் தாயன்று மாண்டு போனாள். தந்தையும் இப்பிள்ளை உருப்படாது என்று சொல்லி தனலிலே வெந்து போனான். உன் பெற்று யானுமோர் உயிர் கொள்ள வைத்தவன் உயரத்தில் ஒளிந்து கொண்டான். வான் பெற்ற பேறு போல் நீ தந்த தமிழிலே வாழ்கிறேன் வண்ணமையிலே. மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாராட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே என்று பின்னாளில் அம்பாளை கிருஷ்ணனை நினைத்து நினைத்து உருகி பாடிய தன் வாழ்நாளில் முன்பகுதியில் நாத்திகமே பேசிய கவியரசு கண்ணதாசனின் கவிதையோடு இந்த மாலை பொழுதை துவக்கலாம். திராவிட இயக்கத்தில் தன் வாழ்க்கையை துவங்கி மத்தியிலே இருந்த காங்கிரஸ் அரசின் பொருளாதார கொள்கைகளை மிக கடுமையாக விமர்சித்ததன் மூலம் அவைகளுக்கு எதிராக பேசியதன் மூலம் தன் அரசியல் வாழ்க்கையை துவங்கிய கண்ணதாசன் பின்னாளில் ஒரு கவிதை எழுதினார். ஆழ்கடல் போந்து முத்தெடுத்தோன் அணிந்ததே இலை அவன் கழுத்தில். ஆழ்கடல் போந்து முத்தெடுத்தோன் அணிந்ததே இலை அவன் கழுத்தில். சூழ்நிலம் பிளந்து தங்கம் எடுத்தோன் தொட்டதல்லால் வேறு சுகம் இல்லை. சூழ்நிலம் பிளந்து தங்கம் எடுத்தோன் தொட்டதல்லால் வேறு சுகம் இல்லை. பால்நிலம் புதுக்கி பயிர்களை விளைவித்தோன் பசியெல்லாம் தீர்ந்ததும் இல்லை. வாழ்வதற்கென்று இங்கு சிலர் ஓரிருவரே வந்தனர் என் கண்ணபிரானே என்று பாடினார். 1912 துவங்கி 2012 வரையிலான இந்த நூறாண்டு கால திராவிட இயக்க வரலாற்றில் பொருளாதாரத்துறையில் செய்ததும் செய்ய தவறியதும் என்கிற விவாதத்திற்கு முன்பாக தமிழ்நாட்டின் பொருளாதாரம் என்ன நிலையில் இருக்கிறது என்பதற்கு கவியரசு கண்ணதாசனின் கவிதை மிகுந்த பொருத்தமுடைய வாக்குமூலமாக இருக்கிறது. தமிழ்நாட்டின் பொருளாதாரம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? எந்த இடத்தில் தமிழகம் இருக்கிறது? இன்றைக்கு இந்த தேதியில் தமிழகத்தினுடைய மொத்த வருவாய் 66,000 கோடி, 63,000 கோடி. அரசினுடைய மொத்த வருவாய் 63,000 கோடி. தமிழக அரசினுடைய மொத்த செலவு 66,000 கோடி. 3,000 கோடி பற்றாக்குறையில் தமிழகத்தின் நிதி நிலைமை அறிக்கை அமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒற்றை குறிப்பில் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் எங்கே நிற்கிறது என்று உங்களுக்கு தெரியும். 3,000 கோடி நிதிநிலையில் பற்றாக்குறை என்றால் அந்த காலத்திலெல்லாம் பட்ஜெட்டில் துண்டு என்பார்கள். ஒரு குழந்தை கேட்டான், துண்டு என்றால் என்ன என்று. பட்ஜெட்டில் போடுகிற துண்டு என்பது அந்த பகுதியில் வாழ்கிற மக்களின் தலையில் அரசாங்கம் போடுவது என்று நான் சொல்லியிருக்கிறேன். தலையில் துண்டு போடுவதற்காகவே ஆண்டு இந்த ஆண்டு 3,000 கோடி பற்றாக்குறையில் தமிழக அரசு இருக்கிறது என்றால் வெறும் 3,000 கோடி தான் பற்றாக்குறை தமிழக அரசுக்கு இருக்கிறது நீங்கள் நினைக்க வேண்டாம். 1947 துவங்கி 67 வரையிலான 20 ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சியையும் உள்ளிட்டு 67 துவங்கி இன்றைக்கு வரையிலான திராவிட இயக்க ஆட்சியின் 45 ஆண்டையும் சேர்த்து தமிழகத்தின் இன்றைய மொத்த கடன் 90,000 கோடி. 2G வழக்கில் பேசப்படுகிற தொகையை விட இது குறைவானதுதான். மொத்தம் 90,000 கோடி தமிழகத்தின் கடன். இந்த கடனுக்காக தமிழக அரசு ஆண்டுதோறும் செலுத்துகிற வட்டி 7,000 கோடி. 3,000 கோடி பற்றாக்குறையில் நிதி நிலைமை அறிக்கை, ஏறக்குறைய 90,000 கோடி கடன், ஆண்டுக்கு 7,000 கோடி வட்டி, எல்லாவற்றையும் ஒரு தேசத்தின் பொருளாதாரத்தை முற்றிலும் தீர்மானிப்பதற்கு மிக முக்கியமான தொழில் மயமாகிவிட்ட இன்றைய நவீன உலகத்தில் மின்சார உற்பத்தியின் அளவு ஒரு தேசத்தின் பொருளாதார வளர்ச்சியை தீர்மானிக்கிற மிக முக்கிய காரணிகளில் ஒன்றான மின்துறை எப்படி இருக்கிறது என்று கேட்டால், தமிழ்நாட்டில் இன்றைய மின் பற்றாக்குறை 37% என்று தமிழக அரசு சொன்னால் நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா என்பதை இல்லையா என்பதை உங்கள் மனசாட்சிக்கே விட்டு விடுகிறேன். நான் 37% இன்றைக்கு மின் பற்றாக்குறை இருக்கிறது என்று சொன்னால்
அச்சுப்பிழையாக இருக்கும், அது 87% என்று ஒருவர் என்னோடு வாதிடுகிறார். அது அரசாங்க புள்ளி விவரம் என்பதாலேயே நம்புவதும் கடினமாகத்தான் இருக்கிறது. அண்ட புழுகும் ஆகாச புழுகும் கல்யாணம் செய்து கொண்டு ஒரு பிள்ளை பிறந்தால் அதற்கு அரசாங்க புள்ளி விவரம் என்று பெயர் வைப்பதை தவிர வேறு பெயர் வைக்கிற வாய்ப்பே இல்லாத இந்திய சமூக சூழலில் 37% மின்வெட்டு என்பதை ஒப்புக்கொள்ள நான் தயாராக இல்லை. அது 87% இருக்க வேண்டும். நண்பர்கள் அமெரிக்காவுக்கு போய்விட்டு வந்து சொல்கிறார்கள், ஏன்னா பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே இது. அமெரிக்காவில் மின்வெட்டே கிடையாது, ஆனால் ஆண்டில் ஒரு முறை 1 நிமிடம் அமெரிக்கா முழுவதும் மின்சாரம் நிறுத்தப்படும். ஏன்? இருளிலே இருந்த இந்த உலகத்தை, மனித குலத்தை மின்சாரத்தை கண்டுபிடித்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு நன்றி சொல்வதற்காக அமெரிக்காவில் 1 நிமிடம் மின்சாரத்தை நிறுத்தி வைக்கிறார்கள். 45 ஆண்டுகால திராவிட ஆட்சிகளுக்கு பிறகு எடிசனுக்கு வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் நன்றி செலுத்துகிற பெருந்தன்மையை அமெரிக்கர்கள் நன்றி கேட்டவர்கள். அது உலக வரலாற்றில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயம்தான். ஆனால் நன்றி கேட்ட அமெரிக்கர்களை விடவும் என்னென்று கொன்றார்க்கும் ஓய்வுண்டாம், ஓய்வில்லை செய்தென்று கொன்ற மகருக்கு என்று 133 அடியில் வள்ளுவனுக்கு சிலை வைத்த பிறகு வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு நன்றி செலுத்துகிற மின் பற்றாக்குறையால் ஒரு மாநிலத்தின் பொருளாதாரம் என்னவாகும் என்பதை விளக்கி சொல்ல வேண்டிய அவசியமில்லாத சபையிலே தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த 1000 கோடி, 3000 கோடி, 90000 கோடி, 7000 கோடி என்று ஒவ்வொன்றுக்கும் எத்தனை பூஜ்ஜியம் இருக்கும் என்பது கூட தெரியாமல் திரைக்கிற தமிழ்நாட்டின் சாதாரண வாக்காளர் பெருமக்கையாளர் நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு புள்ளி விவரம் சொல்கிறேன். தமிழ்நாட்டிற்கு மிக உயர்ந்த அந்நிய செலாவணியை பெற்றுத் தருவதாக கருதப்படுகிற பின்னலாடை தொழிலின் கேந்திரமும் தலைநகரமுமாக விவசாயம் பொய்த்து, நிலம் பொய்த்து, நீர் பொய்த்து, பஞ்சம் பிழைக்க வழி இல்லாமல் தமிழ்நாட்டின் பல தென் மாவட்டங்களிலே இருந்த 1000000கணக்கான மக்களை, வந்தவர்களை, தமிழ்நாட்டிற்குள்ளேயே வந்தவர்களை வரவேற்பதற்காக வேலைக்கு ஆள் தேவை தேவை என்று கடைதோறும் வீதிதோறும் பலகை எழுதி வைத்து 1000000கணக்கானவர்களுக்கு வேலை கொடுத்து 1000000000 ரூபாய் பெருமானம் உள்ள அந்நிய செலாவணியை தமிழகத்திற்கு ஈட்டி தந்த திருப்பூரின் பிரதானமான சாய தொழில் குறித்த வெறும் 1000 கோடி ரூபாயில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனையை 45 ஆண்டுகளில் தீர்க்கவில்லை என்பதை பொருளாதாரத்துறையில் திட்டமிடுதலில் திராவிட இயக்கங்களின் கற்பனைக்கு எட்டாத ஆற்றலை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் புத்திக்கு இந்த நிமிடத்தில் மகாபாரதத்தில் ஒரு கதை ஞாபகத்திற்கு வருகிறது. உங்களுக்கு தெரியும், மகாபாரதத்தில் கர்ணன் இருந்தவரை கொடையெல்லாம் கொடுத்து கொண்டே இருந்தான். வலதுகை கொடுப்பதே இடதுகை தெரியாமல், வலதுகை கொடுப்பதே இடதுகை தெரியாமல் கொடுப்பது கர்ணன். அந்த காலம் வலதுகை கொடுப்பதே இடதுகை தெரியாமல் வாங்குவது இந்த காலம். கர்ணன் இருந்தான், தர்மத்திற்கு பெயர் பெற்றான். ஆனால் பாருங்கள், கர்ணன் சகவாச தோஷத்தால் கௌரவர்களோடு சேர்ந்து கொண்டான். யுத்தம் நடந்தது, கர்ணன் செத்து போனான். கர்ணன் செத்து போன பிறகு தர்மம் செய்வதற்கு ஒரு ஆள் வேண்டாமா? தர்மனே முன்வந்தான். அஸ்தினாபுரத்தில் அன்றாடம் தினசரி 1000 மந்தனர்களுக்கு தர்மன் சோறு போட்டான் என்று மகாபாரதத்தில் ஒரு உபகதை பேசுகிறது. 1000 பேருக்கு, அந்தனர்களுக்குன்னா பசித்து வந்த அந்தனர்களுக்கு, பசி என்று வந்து விட்டால் மேல் சாதி கீழ் சாதி பசி பார்க்காது. அதில் பிராமணர்கள் பிராமணர் அல்லாதவர்கள் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆமா, பசி பொது. நம்ம இன்னும் சொல்ல போனால் பிபி சிங்கின் வார்த்தையில் சொன்னால் சமய சார்பற்றது பசி. ஹங்கர் இஸ் செக்யூலர். சமய சார்பற்றது பசி, சாதிகளை கடந்தது பசி. பசித்து 1000 பேருக்கு சோறு போட்டுக் கொண்டிருந்தான் தர்மன், பழைய குடும்பத்தின் பெருமையை நிலைநாட்டுவதற்காக. தினசரி 1000 பேருக்கு சோறு போடுகிற சந்தோஷத்தில் திளைத்திருந்தான் தர்மன். அதனால் அவனுக்குள் ஏகி இருந்த அகம்பாவத்தை உணர்ந்த பகவான் கிருஷ்ணர், இது கதைதான், கதை சொல்வதால் அப்படி சொல்கிறேன், பகவான் கிருஷ்ணர் தர்மனை அழைத்து கொண்டு ஒரு ஊருக்கு போனார். அந்த ஊரில் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டால் தண்ணீர் கொடுப்பான் ஒருத்தன், பால் கேட்டால் பால் கொடுப்பான், பானகம் கேட்டால் பானகம் கொடுப்பான், குடிப்பதற்கு என்ன கேட்டாலும் கொடுப்பான். ரொம்ப முக்கியமான விஷயம், தண்ணீர் கேட்கிற போது பால் கொடுக்கக்கூடாது, பால் கேட்கிற போது தண்ணீர் கொடுக்கக்கூடாது. பொருளாதாரத்தில் அது ரொம்ப முக்கியமான விஷயம்.
அவித்த காட்டுக்கிரையில் போடுவதற்கு கொஞ்சம் பருப்பு வேண்டும் என்று அவ்வை கேட்ட போது ஒரு ராஜா யானை கொடுத்திருக்கிறான். என்ன பாவம் செய்தால் பாருங்க, தன் சொத்துக்கு வழி இல்லாமல் பறித்த கீரையில் காட்டுக்கீரையில் உப்பு போடுவதற்காக கொஞ்சம் பருப்பு போய் அவ்வை கேட்ட போது யானை வச்சு கேட்டான். ஆனா அந்த தர்மம் செய்தவன் அப்படி இல்லை. பால் கேட்டால் பால், மோர் கேட்டால் மோர், தண்ணீர் கேட்டால் தண்ணீர். தர்மனை அழைத்து கொண்டு போனான். மாறுவிடத்தில் இருந்த தர்மன் பார்த்தான், கிருஷ்ணன் நின்று கொண்டிருந்தார். வந்தவங்களுக்கு புற தாகம் கொடுத்தான். குடிப்பதற்கு கொடுப்பது ஒரு தங்கச்சம்பிலே கொடுத்தான். தர்மன் போய் தண்ணீர் கேட்டான், அவன் தங்கச்சம்பில தண்ணி கொடுத்தான். குடிச்சுட்டு தர்மன் திரும்ப கொடுத்தான். அவன் சொன்னான், கொடுத்ததை திரும்ப பெறுவதில்லை, வைத்துக் கொள்ளான் தங்கச்சொம்ப. ஆமா, தர்மன் திகைத்தான். கொஞ்சம் அகம்பாவம் குறைந்தது. அடுத்த கட்டமாக இவன் அகம்பாவத்தை இன்னும் குறைக்க வேண்டும் என்று ஆசையப்பட்ட கிருஷ்ணன் மகாபலி சக்கரவர்த்தியின் மாளிகைக்கு தர்மனை அழைத்து போகிறான். மகாபலி சக்கரவர்த்தியை சொல்கிறான், இவன் பாண்டவர்களின் மூத்தவன், தர்மன் கர்ணன் விட்ட பணியை தொடர்கிறான், அன்றாடம் பசித்த 1000 பேருக்கு சோறு போடுகிறான் என்றான். இந்த சொற்களை கேட்ட மாத்திரத்தில் காதுகளையும் கண்களையும் பொத்திக்கொண்டு மகாபலி பெரும் கூச்சலிட்டு கோபத்தோடு கத்தினான், இந்த நீசனை என் கண்முன் நிறுத்தாதே வெளியேற்றினான். இந்த நீசனை என் கண்முன் நிறுத்தாதே. விருந்தாளியிடம் இப்படி பேசலாமா என்று கிருஷ்ணன் கேட்டபோது மகாபலி சொன்னான், அன்றாடம் 1000 பேர் பசித்திருக்கிற ஒரு அரசாங்கத்தின் அதிபன் இவன் என்று எனக்கு தெரிந்து விட்டது. இவன் 1000 பேருக்கு சோறு போடுகிறான் என்பதை விடவும் இவன் ஆட்சியில் அன்றாடம் 1000 பேர் பசித்திருக்கிறார்கள், இந்த அவைக்குள்ளேயே இவனை நிறுத்தாதே வெளியேற்று என்றான். இந்த கதைக்கும் பொருளாதாரம் குறித்து பேசுகிற விஷயங்களுக்கும் எவ்வளவு தொடர்பு என்பதை கதை கேட்கிற பெருமக்களாகிய நீங்களே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். இந்த கதைக்கும் இதற்கும் தொடர்பு இருக்கிறதா? இருக்கிறது நண்பர்களே. பொருளாதாரத்துறையில் திராவிட இயக்கத்தின் செயல்பாடு என்று வந்தால் அதிகாரத்திற்கு வந்த பிறகுதான் பொருளாதாரத்துறையில் சீர்திருத்தங்களை மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்பை அவர்கள் பெறுகிறார்கள். அதற்கு முன்பு 67 அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பு இந்தியாவை ஆண்ட, தமிழகத்தை ஆண்ட காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு எதிராக அதன் பொருளாதார விஷயங்களை தவறுகளை இன்னும் சொல்ல போனால் பொருளாதாரத்துறையில் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்பதுதான் திராவிட இயக்கம் முன்வைத்த முழக்கம். நண்பர்களே, பொருளாதாரத்துறையில் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று துவங்கிய திராவிட இயக்கம் 2012 வடக்கு கொடுக்கிறது தெற்கு வாங்குகிறது என்ற இடத்திற்கு வந்து நிற்கிறது. என்ன கொடுக்கிறது என்ன வாங்குகிறது என்பதெல்லாம் உங்கள் ஊகம் சம்பந்தப்பட்டது, உங்கள் பரந்த வாசிப்பு சம்பந்தப்பட்டது. தொழில்துறையில் பொருளாதாரத்துறையில் நண்பர்களே, தமிழகம் உங்களுக்கு தெரியும் ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு மாநிலம். தமிழகத்தின் மொத்த நிலப்பரப்பை இந்தியாவிலே இருக்கிற மாநிலங்களிலே நீங்கள் ஒப்பிட்டால் தமிழகத்தில் மொத்த நிலப்பரப்பில் தமிழ்நாடு பரப்பளவில் 11வது இடத்திலே இருக்கிறது. பரப்பளவில் 11வது இடத்தில், மக்கள் தொகையில் 7வது இடத்தில், உள்நாட்டு உற்பத்திக்கு பங்களிப்பதில் 4வது இடத்தில், மனிதவள மேம்பாட்டில் 16வது இடத்திலே இருக்கிற ஒரு மாநிலமாக இன்றைக்கு தமிழகம் இருக்கிறது. அரசின் ஆய்வுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இன்றைக்கும் இப்போதும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவருடைய சதவீதம் 27 என்று அரசு புள்ளி விவரம் ஒப்புக்கொள்கிறது. 27 தானா என்ற கேள்விக்கு விடை காண்பதற்கு முன் நீங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும். வறுமை கோட்டுக்கு கீழே ஒருவர் இருக்கிறாரா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கு அவரது வருமானத்தை நாள், தின, வார, ஆண்டு வருமானத்தை மட்டும் கணக்கில் வைத்துக் கொண்டு புள்ளி விவரம் எடுக்கப்படுவதில்லை. மாறாக வீடு வீடாக கேட்டு வருகிற புள்ளி விவரத்தில் உங்கள் வீட்டில் தொலைக்காட்சி பெட்டி இருக்கிறதா என்று கேட்பார்கள். தமிழ்நாட்டில் இந்த கேள்விக்கு எந்த வீட்டிலாவது இல்லை என்று உங்களுக்கு பதில் கிடைக்குமா? கிடைக்காது. தொலைக்காட்சி பெட்டி ஒரு வீட்டில் இருந்தால் அவர் வறுமை கோட்டுக்கு மேலே இருப்பதாக அர்த்தம். இப்படி ஒரு பொருளாதார மேதமையை, ஒரு புரிதலை வைத்துக் கொண்டு நடத்தப்படுகிற ஆய்விலே தான் 27% இன்னும் சொல்ல போனால் எல்லா வீடுகளுக்கும் தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தும் 27% வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள். பெரும்பான்மையானவர்கள் வறுமை கோட்டை எப்படி தாண்டினார்கள் என்றால் அரசாங்கம் கொடுத்த தொலைக்காட்சி பெட்டியின் மீது ஏறி நின்று தாண்டினார்கள். இந்த 10 ஆண்டுகளில் நண்பர்களே, நான் ஒரு நிகிலிஸ்ட் மனோபாவத்தோடு பேசவில்லை. ஒரு இயக்கம்
அல்லது ஒரு அமைப்பு, ஒரு ஆட்சி, ஒரு அதிகாரம் ஒரு சமூகத்திற்கு எதையுமே செய்யவில்லை என்று 100% வரலாற்றில் அவர்களது இருப்பை மறைக்கிற, நிராகரிக்கிற மனோபாவத்தில் நான் பேசவில்லை. அதை முதலில் நடுநிலையாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். செய்தது, செய்ய தவறியது என்கிற போது ஒன்றை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டின் பொருளாதாரம் மேம்பட வேண்டுமானால் மிக பிரதானமான முதன்மையான துறையாக இருக்கிறது விவசாயத்துறை. நண்பர்களே, தெய்வ புலவன் என்று வள்ளுவனை ஏன் சொல்கிறோம்? இந்த உலக தமிழில் ஆகப்பெரிய ஒரு இடத்தை வள்ளுவனுக்கு ஏன் கொடுக்கிறோம்? 1330 குறள் என்பதாலா? அது சுருக்கமாக எழுதப்பட்டது என்பதால் மட்டுமா? இல்லையே. அது ஒரு அறநூல் என்பதாலா? இல்லை. அதுவரை எழுதப்பட்ட அறநூல்களில் சொல்லப்படாதவற்றை அது சொன்னது என்பதால். வள்ளுவரின் காலத்திற்கு முன்பு ஒரு சமூகத்தின் மேன்மையான தொழில் என்பது ஓதுதல், இறைவனோடு பூசிப்பது, குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது. ஓதுகிறவன் தான் சமூகத்தில் உயர்ந்தவன் என்று இருந்து, தாழ்மையான 4ஆம் குடிப்பிறப்பிலே இருக்கிறவர்கள் செய்வதுதான் வேளாண்மை என்று கருதிய சமூக கருத்தை மாற்றி சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என்று எழுதியவன் வள்ளுவன். அதைத்தான் இந்த காலத்தில் கவிஞன் எழுதுகிறான், அவன் சேற்றில் கால் வைத்தால்தான் நீங்கள் சோற்றில் கை வைக்க முடியும். அப்போ ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் பொருளாதாரத்தின் வளர்ச்சியில் தீர்மானிப்பதில் பெரும்பங்கு வகிப்பது நிலம், விவசாயத்துறை. நான் ரொம்ப கசப்பான சில புள்ளி விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். கடந்த 10 ஆண்டுகளில், அப்படி என்றால் திராவிட இயக்கத்தின் 2 பெரும்பான்மையான கட்சிகளின் ஆட்சியில், கடந்த 10 ஆண்டுகளில் 500,000 ஏக்கர் விளைநிலங்கள் விவசாயத்திலே இருந்து வெளியேறி போயிருக்கிறது. கரும்பு போட்டேன், விக்கல. நெல் போட்டேன், விக்கல. இது ஒரு கவிஞனின் குரல். முற்போக்கு எடுத்தா எழுதுனவங்க யாரும் தெரியல எனக்கு. சூப்பர் கவிதை. கரும்பு போட்டேன், விக்கல. நெல் போட்டேன், விக்கல. பருத்தி போட்டேன், விக்கல. பிளாட்டு போட்டேன், வித்துச்சு. நண்பர்களே, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பாடுவார் வள்ளலார். வாடிய பயிரை கண்டதும் பிளாட்டு போட்டு அதற்கு வள்ளலார் நகர் என்றும் பெயர் வைத்து, இவ்வளவு முரண் சுவையான நகைச்சுவையும் திறன் உடையவர்கள் தமிழர்கள் மட்டும்தான் உலகத்திலேயே. அதற்கு வள்ளலார் நகர் என்று பெயர் வைத்து ஏறக்குறைய 500,000 ஹெக்டேர் நிலங்கள் விவசாயத்திற்கு தகுதியற்றவை ஆயிருக்கிறது என்றால், 500,000 ஹெக்டேர் நிலங்களிலும் பணியாற்றிய விவசாய கூலிகள் நகரங்களுக்கு இடம்பெயர்ந்து போயிருக்கிறார்கள். சேரிகள் உருவாவதை உங்களால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. சேரிகள் உருவாவதன் மூலமாக நீங்கள் வாக்கு வங்கிகளையும் சமூக விரோதிகளையும் உருவாக்குவதற்கு பயன்படுத்தவில்லை தவிர, சேரிகள் உருவாவதை தடுப்பதற்கான பொருளாதார திட்டங்கள் உங்களிடத்தில் இல்லை. நண்பர்களே, 1970ஆம் ஆண்டு ஒரு மூடை நெல்லின் விலை 440 ரூபாய். சரியா தப்பா? கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஒரு மூடை நெல்லின் விலை 40 ரூபாய். 500 மூடை நெல் விற்றால் 20,000 ரூபாய் பெறுமானம் உள்ள ஒரு டிராக்டரை அன்றைக்கு 70ல் வாங்கிவிட முடியும். இன்றைக்கு ஒரு மூடை நெல்லின் விலை 600 ரூபாய். ஒரு டிராக்டரின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் இல்லாமல் பேசிக் காஸ்ட் 600,000 ரூபாய். 1,000 மூடை நெல் விற்றால்தான் ஒரு விவசாயி டிராக்டர் வாங்க முடியும். விளை நிலங்கள் இல்லை. பாசன கால்வாய்கள் தூர்ந்து போய்விட்டன. நதிகள் மறைந்து போய்விட்டன. இந்த பூமி மகத்தானது. இந்த பூமிக்கு மண்ணுக்கு உள்ளேயும் செல்வம் இருக்கிறது, வெளியேயும் செல்வம் இருக்கிறது. உள்ளேயும் செல்வம் இருக்கிறது, வெளியேயும் செல்வம் இருக்கிறது. இந்த 45 ஆண்டுகளில் இந்த நாட்டினுடைய பெரும்பான்மையான மண் வளங்களை பயன்படுத்தி பொதுத்துறையில் பெயர் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மகத்தான ஆலைகள் எதையும் உருவாக்கவில்லை. 1-2 விதிவிலக்குகள் இருக்கும், இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் விதிவிலக்குகள் பொது விதி ஆகாது. பொது விதி ஆக பெரும்பான்மையான இந்த மண்ணினுடைய செல்வங்கள், பெரும் செல்வங்கள் பொதுத்துறையிலே முன்னெடுக்கப்பட்டு அதன் உற்பத்தியை நாட்டு மக்களுக்கு திசை திருப்புகிற பொருளாதாரம் செய்திருக்கப்பட வேண்டும். நண்பர்களே, ஒரு எளிய உதாரணம், இந்த 20 ஆண்டுகளுக்குள் 1,000,000 கோடி ரூபாய் மதிப்பான இந்த நாட்டினுடைய அடிப்படையான வளமான கிரானைடுகள் களவு போயிருக்கிறது. உங்கள் குழந்தைக்கும் என் குழந்தைக்கும் காட்டுவதற்கு மேற்கு தொடர்ச்சி மலை நெடுகிலும்
ஒரு சந்தன மரம் கிடையாது. அவளையும் வீரப்பனா கடத்தினான் இல்லையே. இன்னும் சொல்ல போனால் இப்போது இருக்கிற இந்திய காடுகளிலேயே கொஞ்சம் அடர்த்தியான காடாக சத்தியமங்கலம் காடு இருப்பதற்கு கொஞ்ச நாள் வீரப்பன் இருந்தது காரணம் என்று தகவல் கிடைக்கிறது. சந்தன மரங்களை வெட்டி வெளியேற்ற முடியாத நிலைமை வந்த போது காடுகளை காப்பாற்றி யானைகளை கொண்டு சந்தங்களை விட்டுக் கொண்டிருந்தார். அவர் யானை தந்த வியாபாரமும் படுத்த பிறகு ஒரு ஆட்களை கடத்த ஆரம்பித்தார். நான் கூட அந்த காலத்திலே சொன்னேன் போலீஸ்காரர்களிடத்தில் எல்லா இடத்திலையும், நீங்கள் அவனை பிடிக்காவிட்டாலும் கூட பரவாயில்லை, நீங்கள் பிடிபடாமல் இருந்து கொள்ளுங்கள். ஆள்மாறி ஆள்மாறி பிடிபட்டுக் கொண்டே இருந்தார்கள். ஒரு சந்தன மரம் கிடையாது உங்கள் குழந்தைகளுக்கு காட்டுவதற்கு. இயற்கை செல்வங்கள் இந்த 45 ஆண்டு காலங்களில் பெருமளவு சூறையாடப்பட்டிருக்கிறது. தொழில்துறையில் 1,000 கோடி ரூபாய் என்பது தமிழக அரசின் பட்ஜெட்டில் மிகச்சிறிய தொகை. 1,000 கோடி ரூபாயை திருப்பூரின் ஒட்டுமொத்த சாயப்பற்றை தொழிலையும் புனரமைப்பதற்கு மாற்றுவதற்கு ஒரு பட்ஜெட்டில் செலுத்தியிருந்தால் கூட இந்த நேரம் திருப்பூரில் இவ்வளவு பெரிய பொருளாதார மந்த நிலையும் தேக்க நிலையும் ஏற்பட்டிருக்காது. நான் இன்றைய என் நாளின் பசி, இன்றைய நாளின் தேவையில் இந்த பொருளாதாரம் என்ன செயல்படுகிறது, எங்கள் மனசாட்சியோடு ஒப்புக்கொள்ள வேண்டும். நாங்கள் உழவர் சந்தைகளை கொண்டு வந்தவர்கள் சொல்லக்கூடும், அவர்கள் கொண்டு வந்தார்கள், இவர்கள் மூடினார்கள் அவர்கள் திறந்தார்கள். நீங்களே திறந்த, நீங்கள் மேற்கொண்ட உழவர் சந்தை என்ற சிறிய சிறிதான மாற்றங்களை எல்லாமே இந்திய தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார சூழலில் மிக 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 மேம்போக்கான சில மாற்றங்களை தான் கொண்டு வந்ததை தவிர, அடிப்படையில் பொருளாதாரம் என்பது ஒரு சமூகத்தின் ஒட்டுமொத்த மக்களுக்குமான நன்மை. பொருளாதார ரீதியான வளர்ச்சி தமிழகம் முழுவதற்கும் வந்திருக்குமானால் தமிழ்நாட்டின் 7,000 கிராமங்களில் 82 விதமான தீண்டாமை எப்படி நடக்கிறது என்ற கேள்விக்கு திராவிட இயக்கங்கள் பதில் சொல்ல வேண்டும். 7,000 கிராமங்களில் 82 விதமான தீண்டாமைகள், அவ்வளவு எதற்கு? தமிழ்நாட்டின் ஜனத்தொகையில் 18-20% நிற்கிற தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கான நிதி ஒதுக்கீடு தமிழக அரசின் பட்ஜெட்டில் 8% தான். அவர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட 12,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணம் இந்த 10 ஆண்டுகளில் செலவழிக்கப்படாமலே இருக்கிறது. அவர்களுக்கு குடியிருப்பதற்கு வீடு தரப்படவில்லை, அவர்களுக்கு நிலம் தரப்படவில்லை. உழுகிறவனுக்கு நிலம், கூலி உயர்வு கேட்டான் அத்தான் குண்டடிபட்டு செத்தான். எப்போது? நீங்கள் அதிகாரத்தில் இல்லாத போதும் செத்தான், வந்த பிறகும் செத்தான். உழவர்களின் கோரிக்கைகள், தொழிலாளர்களின் கோரிக்கைகள், அவர்களுக்கு கிடைக்கிற கூலி உயர்வு சம்பளம் இவற்றிலே இருந்துதான் ஒரு பொருளாதாரத்தை கட்டமைக்க முடியும். பொதுத்துறை நிறுவனங்களை பெருமளவில் உருவாக்கி இருக்க வேண்டும். இந்த நாட்டினுடைய பெரும்பான்மையான ஜீவாதாரமான வளங்களை காப்பாற்றி இருக்க வேண்டும். துறைகள், அரசின் துறைகள், அரசின் துறைகளில் ஊழல், பெருச்சாலைகள், மருத்துவமனைகளிலும் மருத்துவமனையில் பெருச்சாலை கடித்து ஒரு குழந்தை இறந்து போனாக செய்தி வந்தது உங்களுக்கு தெரியும். நிறைய பத்திரிகைகளுக்கு செய்தியே எழுத தெரியவில்லை. மருத்துவமனைகளிலும் பெருச்சாலைகள் என்று எழுதியிருக்க வேண்டும். மருத்துவமனையில் மட்டுமா பெருச்சாலைகள்? ஒரு சமூகத்தின் கட்டமைக்கிற பொருளாதாரம் கடைகோடி மனிதனுக்கு போய் சேராமல், திட்டத்தின் பலன்கள் கீழே வந்து சேராமல், நிர்வாகம் முழுவதும் சீர்குலைந்த, உளுத்த, புழுத்து போன, ஊழல் முடைநாற்றம் எடுக்கிற ஒரு கட்டமைப்பை இந்த 45 ஆண்டுகளில் வளர்த்து ஆளாக்கி இருக்கிறார்கள். விளைவு என்னாகிறது உங்களுக்கு பாருங்கள். உயர்கல்வி, மருத்துவம், ஏன் இப்போது பள்ளி கல்வி, இவைகளெல்லாம் தனியார் மயமாக்கப்பட்டு விட்டது பெருமளவுக்கு. அப்படியானால் சாதாரண மக்களின் வாங்கும் சக்தி எங்கே போய் நிற்கிறது? அவர்களது வாங்கும் சக்தியை அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் விவாதத்தின் போக்கில் நண்பர்கள் கேட்கிறார்கள், அந்த பாலத்தை கட்டியது யார், இந்த பாலத்தை கட்டியது யார், கோவையில் பாலங்களை கட்டியது யார், அதெல்லாம் வளர்ச்சி இல்லையா என்று கேட்கிறார்கள். ஆம், வளர்ச்சி தான். அந்த பாலத்தை கட்டியது வளர்ச்சியா இல்லையா என்று என்ன யாரும் கேட்காதீர்கள். நான் சென்னைக்காரன், பாலங்களின் நகரம் சென்னை. என்ன சொல்லுங்கள், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து சென்னை வாசிகள் ஏதாவது ஒரு பாலத்தின் மீது தான் நடந்து போவார்கள். ஏற்கனவே அப்படி ஒரு பெருமை மெரினாவுக்கு உண்டு.
உலகின் கடற்கரைகளிலேயே ஒரு பாலத்தை கடக்காமல் ஒரு கடற்கரைக்கு போக முடியாது என்றால் அது இன்றைக்கும் உலகத்தில் மெரினா மட்டும்தான். அந்த பெருமையை சென்னை நகரம் முழுவதற்கும் விசாரிக்கிறார்கள். நண்பர்களே, பொருளாதார வளர்ச்சி என்பது நீங்களும் நானும் எந்த ஊரில் இருக்கிறோம் என்கிற கரிசனையின்பால் சம்பந்தப்பட்டதல்ல, ஒரு ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் சமமாக இருக்க வேண்டும். சீரான வளர்ச்சி இருக்க வேண்டும். சீரான வளர்ச்சி இல்லாமல் காலில் மட்டும் வளர்ச்சி இருந்தால், கால் மட்டும் பெரிதாக வளர்ந்திருந்தால் அதை வளர்ச்சி என்று யானைகளும் ஒப்புக்கொள்ளாது. பெரிய நகரங்களில் பெரிய பாலங்கள் வந்ததா? வந்தது. நகரங்களில் பெரிய பெரிய பாலங்களை உருவாக்கிய ஒரு கட்டமைப்பை, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கிய இந்த 45 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டின் இந்தியாவின் கிராமங்களில் எல்லாவற்றிற்கும் மேலாக நான் ஒன்று குறிப்பிட விரும்புகிறேன். தமிழகம் அல்லது தமிழகத்தில் ஒரு கட்சி அல்லது ஒரு ஆட்சி தமிழகத்தின் பொருளாதாரத்தை தனியாக தானே கட்டமைக்க முடியாது. ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஒன்றுபட்ட இந்திய அரசியல் சட்டமைப்பில் மத்தியில் ஆளுகிற ஒரு அரசினுடைய அடிப்படையான பொருளாதார கொள்கைகள் ஏற்படுத்துகிற தாக்கத்தின் விளைவாக அவற்றுக்குள்ளே நின்றுதான் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஒவ்வொரு மாநில அரசுக்கும் இருக்கிறது. அப்படி ஒரு நிர்பந்தத்தை தனக்கு வைத்திருக்கிற மாநில அரசாக இருக்கிற தமிழக அரசு அல்லது 45 ஆண்டு கால திராவிட இயக்க வரலாற்று அரசு இந்த அரசை அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு கடைபிடித்த ஒரே கோஷம், அதற்கு முன்பு அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸ்காரர்கள் இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு இழைத்த அநீதியை எதிர்த்த குரல் தான். ஆமா, நான் 100,000 உதாரணங்கள் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ரொம்ப குறிப்பாக அண்ணா அவர்கள் எழுதிய பணத்தோட்டம் என்கிற ஒரு புத்தகம் படித்தால் போதும். ஆமா, பெரம்பூரிலே அந்த ரயில் நிலையத்தில் ஏற்றுகிற மூடைகளை எல்லாம் எங்கே கொண்டு போறார்கள் தெரியுமா தம்பி? அது மார்வாடிகளின் வீட்டுக்கு போகிறது தம்பி, வடக்கு வாழ்கிறது தம்பி, தெற்கு தேய்கிறது தம்பி. உண்மைதான், சமச்சீரற்ற ஒரு அரசியல் பொருளாதாரத்தை மத்திய அரசு நடுவர் அரசு என்று கடைபிடித்தது என்கிற விமர்சனத்தின் மூலமாக தங்கள் அரசியல் பாதையை துவக்கிவிட்டு அதிகாரத்திற்கு வந்த சில ஆண்டுகளிலேயே, வந்த நாளிலே இருந்து இன்று வரை மிக மிக தவறான பொருளாதார கொள்கைகளை முன்வைக்கிற நடுவன் அரசுக்கு எதிராக தங்களை நம்பி மொழியின் பெயரால், சமூக சீர்திருத்தங்களின் பெயரால் தாங்கள் மேடைகளில் பேசிய மிக 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 அற்புதமான வசீகரமான மொழியால் அவர்களை நம்பி அவர்களின் பின்னே திரண்ட லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஊழியர்களை, தோழர்களை, நண்பர்களை தவறான பொருளாதார கொள்கைகளுக்கு எதிராக அணி திரட்டி சமர் புரிந்திருக்க வேண்டிய கடமையை செய்ய தவறியதன் மூலமாக, செய்ய தவறியது மட்டுமல்ல, இந்த தவறுகளுக்கு மூல காரணமான மத்திய நடுவன் அரசில் பங்கு வகிப்பதில், அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதில் இந்த நிமிடம் வரையிலும் போட்டி. நேற்று கூட படிக்கிறேன், நேற்று கூட செய்தியில் படிக்கிறேன், மத்திய அரசில் மீண்டும் பதவிகள் வேண்டும் என்று நாங்கள் கேட்கப் போவது இல்லை. This is a pure affair between two parties. ஒரு கூட்டணி அரசில் பங்கு வகிக்கிற இரண்டு கட்சிகள், நான் கட்சிகள் பேசி தீர்மானித்துக் கொள்ள வேண்டிய விஷயம். நீங்கள் கேளுங்கள், கேட்காமல் இருங்கள். அவர்கள் கொடுக்கிறார்கள், கொடுக்காமல் போகிறார்கள், அது ஒரு பொது பிரச்சனை அல்ல. We are not going to take any question. அப்படியே கூட 2, 3, 4 பதவிகளை வாங்கி விடுவதால் தமிழகத்தின் பொருளாதாரத்தில் எந்த மாற்றமும் வரப்போவதில்லை. ஒருவேளை பதவி பெற்றவர்களின் பொருளாதார நிலைமையில் மாற்றம் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது என்று நமக்கு தெரியும், நமக்கு தெரியும். பிராமணர்களின் ஆதிக்கத்திற்கு எதிரான ஒரு இயக்கமாக துவங்கி சமூக நீதியில் உண்மையில் சமூகத்தில் பிராமணர்களால் அல்லது ஆரியர்களால் அல்லது மேல்தட்டிலே இருந்தவர்களால் நிராகரிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்குமான விடுதலையாக, அதுதானே பறையருக்கும் இங்கு தீயர் புலையருக்கும் விடுதலை. அப்படி இல்லாமல் ஒரு சிறுபான்மையான சாதிய நலன்களை ஆம் முன்னிறுத்துகிற ஒரு கூட்டத்தின் தேவைகளை மட்டும் நிறைவேற்றுகிற ஒரு பரந்த நதி போல் பெருகி ஓடி இருக்க வேண்டிய ஒரு இயக்கம், ஊழல் மலிந்த ஒரு சாக்கடையை போல் மாறியது காலத்தின் துயரம்தான். ஆனால் இப்போதும் கூட மாற்றிக்கொள்ள முடியும், எப்போதும் மாற்றிக்கொள்ள முடியும். மாற்றத்திற்கான தேவையை சமூகம் கோருகிறது. இங்கேதான்
இங்கேதான் இலவச வேட்டியின் சேலையை வாங்குவதற்காக வந்த நெசவாளர்கள் கூட்ட நெரிசலில் மாண்டு போனார்கள். இங்கேதான் இங்கேதான் கஞ்சி தொட்டியில் விவசாயி வந்து நின்று வரிசையில் நின்று குடித்து விட்டு போயிருக்கிறான். ஒரு சமூகத்தின் பொருளாதாரம் எந்த இடத்திலே போய் நிற்கிறது என்று பாருங்கள். ஒரு வெள்ளம் வருகிறது, வெள்ள நிவாரணம் வாங்குவதற்காக கூடுகிற கூட்டத்தில் 8 பேர் 10 பேர் இல்லை, 42 பேர் இறந்து போகிறார்கள். 42 பேர் இறந்து போகிறார்கள். சமூக வாழ்க்கையில் இலவசங்கள் 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 தருகிற எல்லா இலவசங்களும் மின்சாரத்தால் இயங்குபவை, ஆனால் மின்சாரம் கிடையாது. இப்ப பூரா அண்மையில் ஒரு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கிறது. ஆமா, அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் அனைவருக்கும் ஒரு யூபிஎஸ் அல்லது இன்வெர்டர், மின்சாரம் இல்லாத போது ஒரு சர்தாஜி தான் கேட்டானா, மின்சாரம் போன உடனேயே அணைந்து போகாத ஒரு விளக்கு வேண்டும்னு கேட்டானா. கடக்கார சொன்னாரா, மின்சாரம் போன பிறகு எப்படி அணைந்து போகாமல் இருக்கும், மின்சாரம் நின்ற பிறகும் சுட்டுகிறதை காற்றாடி. அது மாதிரி மின்சாரம் போன பிறகும் கொஞ்ச நேரம் நிற்கிற மின்விளக்கு வேண்டும்னு கேட்டானா. மின்சாரம் போகிற நேரம் எல்லாம் ஒரு இன்வெர்டர்களை ஒரு யூபிஎஸ்ஐ எல்லா வீட்டுக்கும் கொடுத்தால் பேருதவியாக இருக்கும் என்ற யோசனையை இந்த அரங்கத்தில் சொன்னதற்காக நான் வருந்துகிறேன்.